என் பேர் ஜவஹர்ஜி, ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். நாகர்கோயில் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆரம்பகட்டத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கும் எனக்குமான தொடர்பை பற்றி உங்களோட பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு வழக்கறிஞர், ஆனால் அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபர் கிளப்பில் அவங்க இருந்தாங்க, கேமரா பயன்படுத்தினாங்க. அதனால் சிறு பிராயத்துலேயே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கேமரா என் கையில் விளையாடுறது கிடச்சிது. அதை விளையாடுறது அப்படிங்கிறத சொல்கிறது விடையும் கேமராவை பயன்படுத்துறது கிடச்சிது. கேமராக்களை அதிக நாள் வந்து பயன்படுத்தாமல் பூட்டி பெட்டியிலையோ பீரோலையோ வைக்கக்கூடாது. அடிக்கடி கேமராவை எடுத்து துடைச்சி வச்சுக்கணும், சன்லைட் படுற மாதிரி இருக்கணும். இப்போ மாதிரியான எலக்ட்ரானிக் கேமரா கிடையாது. அப்போ இருந்த கேமராக்கள் எல்லாமே வந்து மெக்கானிசம் கேமரா. அந்த கேமராவினுடைய டிகர்களை வந்து வைண்ட் பண்ணி வைக்கணும், கிளிக் பண்ணணும், அப்போ தான் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். எப்போவுமே ஒரு கேமராவை அதிக நாள் வந்து ஸ்டோரேஜில் நம்ம வைக்கதாக இருந்தால் வைண்ட் பண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதனால் கிளிக் பண்ணி தான் வைப்பாங்க, வித்தவுட் வைண்டிங்கில் வைப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் அப்பா வச்சுருப்பாங்க. அந்த கேமராக்களை வந்து விடுமுறை நாட்களில் வந்து கையில் எங்கள் கையில் தந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா அந்த மெக்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி என் கையில் வந்து சிறு பிராயத்துலேயே வந்து கேமரா என் கையில் கிடச்சிது. நான் தான் வந்து அந்த கேமராவை வந்து அப்பா மறந்துட்டால் கூட ஞாபகப்படுத்தி கேமரா தாங்க கிளிக் பண்ணி வைப்போம் அப்படின்னு. கேமரா என்ன ஆச்சு கிடச்சிலன்னா, வெறும் கிளிக் மட்டும் பண்ணாமல் வி ஃபைண்டரில் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வி ஃபைண்டர் மூலமாக தான், ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸிலிருந்து ஃபோக்கஸ் ஆகும். அந்த இமேஜ் வந்து ஒரு கட் இமேஜாக இருக்கும். அந்த கட் இமேஜ் வந்து நேரடியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நேராகும். அப்போ நான் ஜன்னலேருந்து பார்க்குற உலகம் வந்து எனக்கு துலங்க ஆரம்பிச்சிது. வெறும் கண்ணால் பார்த்ததை விடையும் கேமரா வி ஃபைண்டர் மூலமாக வந்து அந்த எனக்கான உலகம் வந்து வி ஃபைண்டர் மூலமாக தான் ஃபோக்கஸுங்கிறதுல தொடங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக வந்து ஃபேமிலி டூர்லாம் போகும்போது அந்த கேமராவை எல்லாரையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பா மூலமாக எனக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்போசிங் டெக்னிக்ஸ், ஷட்டர் ஸ்பீடு, அப்ரச்சர், இது எல்லாமே அங்கே ஒரு தனித்தனி இதில் இருக்கும், நாபில் இருக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்போசிங் சொல்லி தந்தாங்க, படம் எடுக்கும்போது கால் தெரியணும், இவ்வளோ ஃப்ரேம் இருக்கணும், தலை தெரியணும், இப்படியெல்லாம் வந்து அப்பா மூலமாக வந்து அந்த கேமராலாம் அந்த காலத்தில். நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்லாம் படிக்கும்போதே நான் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் எனக்கும் கேமராவுக்குமான முதல் தொடர்பு வந்து சிறு பிராயத்திலிருந்தே வந்துருச்சு. அப்போல்லாம் அப்பா வந்து நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ஒரு 120 ஃபிலிம் பாக்ஸ் கேமரா. கேமராவை நம்ம இப்படி வச்சு தான் வந்து பார்த்து ஆப்ரேட் பண்ணணும். ஃபோக்கஸிங்கிறீங்க வந்து இப்படி தான் பார்க்கணும். டபுள் லென்ஸ் இருக்கும் அதில். அந்த கேமராவில் தான் அப்பா நிறைய படம் எடுப்பாங்க. அது வந்து 16 ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபிலிமில் லோட் பண்ணால் 16 ஃப்ரேம் தான் இருக்கும். 35mm ஃபிலிம் வந்த பிறகு தான் வந்து அது 35 ஃப்ரேம்ஸ் வர ஆரம்பிச்சிது. இப்போலாம் எடுக்கிற படத்தை வந்து நிறைய ஸ்டுடியோக்கள் பரவலாக கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுக்கு அனுப்பி தான் அதை டெவலப் பண்ணுவாங்க. ஏற்கனவே எடுக்கிற படத்தை பார்க்க முடியாது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக தான் அந்த படங்களை பதிவு பண்ணுவாங்க. ஒரு வெளிச்சத்தை பார்த்து அந்த வெளிச்சத்தை உள்ளே பதிவு உள்ளே போய் கேமராக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிறதுக்காக எந்த அளவுக்கு உள்ளே வந்து ஷட்டர் ஸ்பீடு செட் பண்ணணும், அப்ரச்சர் செட் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தான் புகைப்பட கலைஞர்கள் அதை செட் பண்ணுவாங்க. இப்போ மாதிரி டிஜிட்டல் கேமராவில் வந்து உடனே நம்ம வந்து படத்தை பார்க்குற மாதிரியோ தேவையான அளவுக்கு தேவையான ஒளி உள்ளே வாங்குறது அளவுக்கு வந்து நிறைய படங்கள்லாம் எடுக்க அன்றைக்கி வாய்ப்பு கிடைக்காது.
ஒரு படம் எடுத்தாலும் அது வந்து ஒரு காத்திரமான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு தான் எடுப்பாங்க. படத்தை பார்க்க முடியாது இல்லை. டெவலப் ஆகி பிரிண்ட் ஆகி இங்கே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரோல் பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எடுக்கும். அந்த நேரங்கள்லாம் காத்திருப்பாங்க, நம்ம எடுத்த படம் எப்படி வருது, எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. இது அவங்க காலம். அப்புறம் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்க வரும்போதெல்லாம் எனக்குன்னு ஒரு கேமரா வாங்கி தந்தாங்க. அது வந்து பென்டெக்ஸ் ஸ்போர்ட் மெட்டிக் கேமரா, 35mm கேமரா. கலர் ஃப்ரேம் கொஞ்சம் ஃபிலிம்ஸ் வந்து பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னுடைய நண்பர்கள் வீட்டில் வந்து அவங்க உறவினர்கள், அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணங்களுக்கு தான் நான் போய் படம் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ரோல் தான் படம் எடுக்க முடியும், அதில் ஒரு 10 படம் தேரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நானாகவே பயிற்சி எடுத்துக்கிட்டு, இப்போ இருக்கிற மாதிரியான டியூட்டோரியல்ஸ் கிடையாது, இணையத்தள வசதிகள் கிடையாது, யூடியூப்ஸில் இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்குள்ள பசங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து கற்றுக்கிறதுக்கான ஈஸியான வழி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி ஃபோட்டோகிராஃபியை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நிறைய மேகசின்ஸ் வரும், அந்த மேகசின்ஸை வாங்கி வர்த்தி அதில் இருக்கிற கட்டுரைகள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்மளுடைய சீனியரான ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசி சில நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி இது ஆரம்பித்தது.